வணக்கம் நேர்களை, இது சிவி காட்டர் வழங்கும் திண்ணை. ஆமுதல் அக்பர் விவாத நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். சமகாலத்து சமூக அரசியல் நிகழ்வுகளை ஆக்கப்பூர்வமாக விவாதிக்கும் திண்ணையில் நாம் இன்று 200வது நிகழ்ச்சியில் இருக்கின்றோம். திண்ணையை பொறுத்தளவிலே வாரத்திற்கு ஒரு முறை என்பதால் அந்த வாரத்தில் நடந்த நிச்சயமாக விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு தலைப்பை எடுத்து நாம் வாரந்தோறும் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு, மாணவர்கள் மன அழுத்தத்திற்கு என்ன தீர்வு. மாணவர்கள் பள்ளி அளவிலும் சரி, கல்லூரி அளவிலும் சரி, மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற கருத்து தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. அதை நிரூபிக்கின்ற வகையில் சில செயல்பாடுகள், அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனைகள் அல்லது அந்த தண்டனைகள் ஏற்படுத்தக்கூடிய விபரீதங்கள், தண்டனையால் அவர்கள் மன அழுத்தத்துக்கு உள்ளாகி அவர்களாக எடுத்துக்கொள்ளக்கூடிய முடிவுகள் என்று இது ஒரு தொடர் நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது போன்ற பிரச்சனைகளை மாணவர்கள் கையாள்வதில் திறன் குறைந்தவர்களாக இருக்கிறார்களா, அல்லது ஆசிரியர்கள் அல்லது அந்த பள்ளி நிர்வாகத்தினுடைய தரப்பிலே அந்த அணுகுமுறையிலே ஏதேனும் மாற்றங்கள் காலத்துக்கு ஏற்ப தேவைப்படுகிறதா, இது போன்ற பல்வேறு கேள்விகளை இந்த சம்பவங்கள் எல்லாம் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இது குறித்து விரிவாக விவாதிக்கக்கூடிய ஒரு அமர்வாக இன்றைய திண்ணை அமைகிறது. இன்றைய திண்ணையில் நம்மோடு கலந்து கொண்டு பேசுவதற்காக கல்வியாளரும் உயர்கல்வி ஆலோசகருமான திரு ரமேஷ் பிரபா அவர்களும், கல்வியாளரும் தனியார் பள்ளி நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு என் ராமசுப்ரமணியன் அவர்களும், தமிழ்நாடு மாணவர் பெற்றோர் நலச்சங்கத்திலிருந்து திரு அருமைநாதன் அவர்களும், மாற்றம் இந்தியா அமைப்பிலிருந்து திரு பாடம் நாராயணன் அவர்களும் வந்திருக்கிறார்கள். உங்கள் நான்கு பேரையும் திண்ணைக்கு அன்போடு வரவேற்கின்றேன். முதல் திரு என் ராமசுப்ரமணியன் அவர்கள், பொதுவாக தற்போது சமீபத்தில் நடந்த அந்த பள்ளியில் நடந்த விவகாரத்தை பொறுத்தளவில் தண்டனை அப்படிங்கிற ஒரு விஷயம், அதை தொடர்ந்து சில பிரச்சனைகள், இந்த காலகட்டத்திலையும் இது போன்ற ஒரு தண்டனைகள் வழங்கப்படுவதற்கான ஒரு தேவைகள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? முதல்ல இந்த உங்களுடைய தொலைக்காட்சி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 200 எபிசோட்ஸுங்கிறது இட்ஸ் அ மைல் ஸ்டோன் இன் யுவர் டெலிவிஷன் சேனல். அதற்கு உங்களுக்கும் இந்த நிர்வாகத்தை சேர்ந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் 100வது நிகழ்ச்சியிலும் பங்கு பெற்றிருக்கின்றேன். இன்றைக்கி 200லையும் சொல்லும்பொழுது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அடுத்ததாக, இந்த மாதிரி நடக்கின்ற சம்பவங்கள் ரொம்ப 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 வேதனையான சம்பவம் சார். ஒரு மாணவன் இறந்து போகின்றான், அதற்கு காரணம் ஒரு பள்ளியில் ஒரு கொடுக்கப்படுகின்ற ஒரு தண்டனை என்பது ரொம்ப தவறானது தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் அந்த தண்டனை எப்படி கொடுக்கப்படணும், அப்போ என்ன செஞ்சுருக்கலான்னா, அவனுடைய உடல்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். மற்ற மாணவர்களுக்கும் அந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அவர்கள்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போயிடுது. இந்த பையனுக்கு உடம்பு சரியில்லை, அதை வந்து அந்த ஆசிரியர் கேட்டுருக்கணும், ஏதாவது அவனுடைய உடல்நிலை சரியில்லையா, எப்படி இருக்குங்கிற மாதிரி. ஏன் லேட்டாக ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்தான்னு சொன்னான்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்டுருக்கணும். அந்த சைக்கலாஜிக்கல் ஒரு அப்ரோச் இல்லையேங்கிற ஒரு மிகப்பெரிய வருத்தம் எனக்கு இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாகவே அந்த மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த தண்டனை அப்படிங்கிறது தேவையா? அதாவது ஒன்று அழிக்கையெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மாதிரி தான் காலம்பரை செய்ய சொல்லியிருக்காங்க. ஓடுறாங்க, ஆடுறாங்க, அதுவும் 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன். ஆகவே அந்த விதத்தில் எனக்கு டக் வாக்கிங்னால் அதனால் ஒருத்தன் செத்து போடுவாங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த பையனுக்கு உடல்நிலை சரியில்லை, அதை நிச்சயமாக இந்த ஆசிரியர் கவனிச்சிருக்கணும். உடற்கல்வி ஆசிரியர் தண்டனையை கொடுக்குறாரு. உடற்கல்வி ஆசிரியர் வந்து அந்த பள்ளியினுடைய நிர்வாகம் என்ன நடைமுறைகளை பின்பற்ற சொல்லுதோ அதைத்தான் அவர் பின்பற்றுவார். அவர் வந்து குறிப்பாக தனியார் பள்ளிகளில், நீங்கள் அரசு பள்ளிகளில் கூட கொஞ்சம் மாறுபாடு இருக்கலாம் ஆசிரியரை பொறுத்து, இங்கே அப்படிலாம் பண்ணி விட முடியாது. அப்படி இருக்கும்போது இது போன்ற தண்டனைகளை வழங்குவதை அவங்க இதுவரைக்கும் தடுக்கலை அப்படின்னு தானே? அது இல்லை, அப்படியே இது வந்து இட் மே பி எ வெரி அதாவது டெய்லி அந்த ஸ்கூலில் நடந்துட்டுருக்காது மாரி சார். அதாவது அதாவது திடீர்னு ஒரு மாதிரி பார்க்க முடியாது. ஒரு விபத்துங்கிறதோ இது போன்ற சம்பவங்களோ எப்போதாவது தான் நிகழும். அது நிகழும் போது தான் அதுக்கான காரணங்கள் நம்மளை வந்து நம்ம எக்ஸாக்ட்லி இதுலேருந்து நான் ஒரு படிப்பினை கற்றுக்கணும் சார். எவ்வளோ தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்தாலும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருந்தாலும் கூட, இந்த மாதிரி சமயங்களில் அவர்கள் சில சமயத்தில் எக்ஸஸாக பிஹேவ் பண்ண, ஆஃப்டர் ஆல் தே ஆர் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ், ரோபோஸ் கிடையாது. இப்படி தான் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு ரோபோஸ் கிடையாது அந்த டீச்சர்ஸ்ல. அவங்களுக்கு இப்படி செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இருந்தாலும் கூட சில சமயங்களில் அவர்கள் அந்த ரூலை தாண்டுகின்றார்கள், அப்போ தான் இந்த மாதிரி பிரச்சனை வருகின்றது. திரு பாடம் நாராயணன், இந்த பிரச்சனையை பொறுத்தளவில் நீங்கள் தொடர்ந்து கல்வி சார்ந்த பல்வேறு விஷயங்கள் குரல் கொடுக்குறீங்க, வழக்குகள்
வழக்கு தொடுக்கிறீங்க சில பிரச்சனைகளுக்காக. குறிப்பிட்ட இந்த இஷ்யூவை பொறுத்த அளவில் அந்த தண்டனையுடைய அளவு சரியானதா தப்பானதா அப்படிங்கிறத தாண்டி தண்டனைங்கிறது அந்த இடத்துல தேவையானதாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த இஷ்யூவை பற்றி கேட்டதுனால அதுக்கு பதில் சொல்லிவிட்டு மன அழுத்தம் தொடர்பான விஷயங்களையும் நினைக்கிறேன். நான் ஏற்கனவே பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது நான் அடி வாங்காத இடமே கிடையாது உடம்புல. காலிலேருந்து தலைவரையும் எல்லா இடத்துலையும் அடி வாங்கியிருக்கேன். பெரும்பாலும் மாற்றி மாற்றி அடி வாங்கியிருக்கேன். எல்லா வகுப்புலேயும் வாங்கியிருக்கேன். என்னுடைய ஆசிரியர் வந்து என் தலையில் குட்டின போது நான் தலையை வந்து அதுக்காக தப்பிக்கிறதுக்காக அசைச்சதுனால அவர் கையை ஃப்ராக்சர் ஆகி ஒரு ரெண்டு வாரத்துக்கு கட்டு போட்டுட்டு வந்தார். ஊர் பூரா சிரித்தாங்க, பள்ளிக்கூடத்தெல்லாம் சிரித்தாங்க. என் தலையில் குட்டினதுனால அவர் உன் தலை ஒன்று இரும்பால் செய்யப்பட்டதா அவருக்கே ஃப்ராக்சர் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த காலகட்டங்கள்லாம் வேலை அதெல்லாம் தாண்டி நாங்கள் வந்துட்டோம் கிராமத்துலேருந்து வர்றவங்கெல்லாம். ஆனால் இன்றைக்கு வந்து எல்லாமே உரிமைகள் சார்ந்த சட்டங்கள் எல்லாம் இயற்றி இருக்கின்றோம். அன்றைக்கு இருந்த சமூக சூழல் வேறு, இன்றைக்கு இருக்கின்ற சமூக சூழல் வேறு. இன்றைக்கு வந்து குழந்தைகளுடைய உரிமைகள், மாற்றுத்திறனாளிகளுடைய உரிமைகள், பெண்களுடைய உரிமைகள் எல்லாமே பேசிக்கொண்டிருக்கிறோம். கல்வி உரிமை சட்டம் வந்து தெளிவாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதில் வந்து பல்வேறு குழப்பங்கள் இருக்குது. கல்வி உரிமை சட்டம் தொடர்பாக எங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கிறது. ஆயினும் அதில் வந்து உங்களுக்கு கார்பரல் பனிஷ்மெண்ட் பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறது. மாணவர்களுக்கு எந்த ஒரு தண்டனையும் கொடுக்கக்கூடாது. இன்றைக்கி ஏற்கனவே சொல்கிற மாதிரி சமூகமே ஒரு மனசிக்கலில் இருக்கிறது. மன அழுத்தத்தில் இருக்கிற போது கல்வியே இன்றைக்கு சுமையாக இருக்கிறது. நீங்கள் சொல்ல கல்வி என்பது படிக்கற்களாக இருந்து முன்னேற்றுவதற்காக இல்லாமல் தடைக்கற்களாக இருக்கின்றது. ஒரு போட்டி மனப்பான்மையை ஒத்துக்கொண்டிருக்கின்றது. பனிஷ்மெண்ட்னு கொடுத்தோம்னா இப்போ ஆசிரியர்கள் செய்கிற தவறுக்கு யார் பனிஷ்மெண்ட் கொடுக்கறது, ஹெட்மாஸ்டர் செய்கிற பனிஷ்மெண்ட்டுக்கு தவறுகளுக்கு யார் பனிஷ்மெண்ட் கொடுக்கறது? இப்போ பிள்ளைங்க வந்து கேப்டிவ் ஆடியன்ஸ், நீங்கள் சொன்னால் கேட்கலாம், அடி கொடுக்கலாம், இல்லைன்னா உங்களை முட்டி போட வைக்கலாம், இல்லைன்னா டக் வாக்கிங் பண்ண செய்யலாம். அதுக்கு மேல் அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க தவறு செய்யும்போது அவங்கள என்ன வாக்கிங் டக் வாக்கிங் கொடுக்கறதுக்கு யார் இருக்காங்க? அப்போது உங்களால் அதிகாரம் செலுத்த முடியும் என்பதற்காக நீங்கள் இதெல்லாம் செய்வது வந்து கல்வியாளர்களே கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி செய்ய முடியாது. உலகம் முழுவதும் மாறிவிட்டது. அப்படி இருக்கிற போது கல்வி உரிமை சட்டம் தெளிவாக இதெல்லாம் சொல்கிற போது, அதற்கான விதிகள்லாம் இருக்கிற போது, அது பற்றி புரிதலோடு இருந்து நீங்கள் வந்து இப்போ பள்ளியை வந்து செம்மையாக கொண்டு போக வேண்டும். எதிர மாணவர்களுக்கு வந்து கல்வி கொடுப்பதற்கு ஒரு ஃபெசிலிட்டேட்டராக தான் இருக்க வேண்டும். அவங்க தாமதமாக வந்தாங்கன்னா 1000 காரணம் இருக்கலாம். மேனேஜ்மெண்ட் பனிஷ்மெண்ட் கொடுப்பதற்கு வந்து ஏவலாளர் மாதிரி, அதை வந்து இப்போ மன்னர் சொன்னாங்கன்னா வீரர் வந்து தலையை கொய்யற மாதிரி, பிரின்சிபல் சொன்னாங்க, எச்எம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக பிடி மாஸ்டர் இல்லை, அவர் தொழிலே இல்லை. அப்போது இதில் அடிப்படையிலேயே உங்களுக்கு வந்து தார்மீக அடிப்படையிலே பெரிய தவறு இருக்கிறது. ஒரு கல்வி நிறுவனமும் அவங்களோ அவங்களுடைய வேலை என்ன, அவங்களுடைய கடமை என்ன, எப்படி செய்யணுன்றது புரிதல் இல்லாமல் இன்றைக்கு கல்விச் சூழல் இருக்கு அப்படின்னு. இது வந்து ஒரு நாள் நடந்தது இல்லை, இது ஒரு பேட்டர்ன் பல அந்த பள்ளிகளில் இருக்கிறது. அது ஒரு நாள் விபத்தாக வெளியில் வர இருக்கின்றது. இப்போ பல நாட்கள் செய்திருப்பாங்க, பல சில பள்ளிகளில் என்ன பண்ணுறாங்க என்னுடைய கிராமத்தில் அனுபவிச்சிருக்கேன். அப்போ கொண்டு போய் விடும்போதே இவனை கண்ணை காதை தவிர மற்றதெல்லாம் உரிச்சிடுங்கன்னு சொல்லி விடக்கூடிய சூழல். அது காரணம் என்னென்னா, அந்த தலைமை ஆசிரியர்லேருந்து அந்த ஆசிரியர்கள் இருந்து எல்லாம் நம்மளோட உறவு முறையோடு இருந்தவர்கள். அந்த குடும்ப பின்னணி, அவர்களோட பின்னணி எல்லாமே தெரியும். அது கிட்டத்தட்ட ஒரு அவர்களும் நம்ம குடும்பத்து அங்கத்தினர்கள் மாதிரியான ஒரு சூழல். இன்றைக்கி அந்த மாதிரி எந்த கிராமத்துலேயுமே கூட கிடையாது. அந்த கிராமத்தில் இருக்க ஆசிரியரே வேறு ஒரு ஊர்லேருந்து வந்தவர் தான். ஸோ அந்த சூழல் இன்றைக்கி மாறி அடிச்சு வந்து இன்னொன்று, இன்றைக்கி வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே ஃபிசிக்கல் தண்டனை அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது அலுவலகத்தில் நடக்காமல் இல்லையே. நீங்கள் எல்லா கார்பரேட் ஐடியில் தொடங்கி எல்லா கார்பரேட்ஸ்லேயும் இருக்குது. காலையில் 9:30 வரணும்னு சொல்ல பிறகு குறைஞ்சது ஒரு 15% பேர் 9:45 10 வர ஆட்கள் இருக்காங்க. அதுக்காக நம்ம அடிக்கிறோமா அவங்கள வந்து, இல்லை முட்டி போட சொல்கிறோமா? இல்லையே. அதுக்கு பிறகு ஒரு பயோமெட்ரிக்கை வச்சு, இதுக்கு பிறகு வந்தால் இப்படி, இதுக்கு பிறகு வந்தால் இது, இதுக்கு பிறகு வந்தால் ஒரு நாள் சேலரி அப்படின்ற மாதிரி ஒரு சில வரைமுறைகளை கொண்டு வரோம். அது மாதிரி இதுக்குமே வந்து ஃபிசிக்கலை தாண்டின சில வரைமுறைகள் இருக்கணும். இன்னொன்று வந்து நம்ம வந்து அந்த அன்னைக்கு அந்த இல்லை அவங்க என்னன்னா, இப்போ அவர் சொன்ன மாதிரி சில பள்ளிகளில் அதுக்கு ஒரு ஃபைன் கட்ட சொல்கிறாங்க. இல்லை அதுவும் தீர்வு கிடையாது. பண ரீதியானதும் தீர்வு கிடையாது. நான் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்ல, நேரடியாக அது அவர் அந்த மாணவன் அதை பாதிக்காதுல்ல, அது அப்பா கட்டிப்பார் நமக்கு. இல்லை இல்லை இல்லை, நீங்கள் ஒன்றே ஒன்று தான்,
அந்த அந்த பள்ளியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்சிடெண்ட்டை தாண்டி அது ஒரு நல்ல பள்ளி, அது ஒரு அடித்தட்டு மக்களுக்காக சேவை செய்கிற ஒரு பள்ளி. அந்த பள்ளியை நம்ம வந்து நான் குறை சொல்ல மாட்டேன் நான் வந்து கண்டிப்பாக. பட் ஒரு அடிப்படை தப்பு நான் பார்க்குறேன், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கும்போது ஒரு 300 பேர் ஓடுறாங்க. அப்போ இது எங்கேயோ அடிப்படையிலே கோளாறு இருக்குது. அன்றைக்கி 5 பேர் லேட்டாக ஓடிருந்தா பரவாயில்ல, 10 பேர் லேட்டாக ஓடிருந்தால் பரவாயில்ல, ஒரு 300 பேர் காலையில் கிரவுண்டில் ஓடுறதுங்கிறது இது அடிப்படையிலே கோளாறு இருக்குது. அது வந்து அதை நம்ம ரிப்பேர் பண்ணணும், அது வந்து சரி செய்யணும். அங்கேருந்தே அது தொடங்குது வந்து, அதுதான் பிரச்சனையை தவிர ஒன்று இப்போ ஃபிசிக்கல் இல்லைன்னா பணம் அப்படிங்கிறது வந்து தீர்வு கண்டிப்பாக தீர்வு ஆக முடியாது. வந்து திரு அருமைநாதன், இது போன்ற பிரச்சனைகளை நீங்கள் நிறைய பள்ளிகளில் சந்திச்சிருக்க முடியும். இந்த தண்டனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பேச வேண்டியிருக்கு. இந்த ஒரு சின்ன தண்டனையாக கொடுக்கலாமா கொடுக்கூடாதா, அல்லது பணமாக அவங்களுக்கு அது பணமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாணவன் மனதில் அது நேரடியாக என்ன மாதிரியான ஒரு பதிலீடை ஏற்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? முதல்ல வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது இதை பற்றிலாம் பேசுகிறோம், நிறைய பேசுகிறோம். இதுக்கு முன்னாடி 4 மாணவிகள் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டது, அது மாதிரி தொடர்ச்சியாக பள்ளிக்கூடத்தில் வந்து தற்கொலை பண்ணிக்கிறது, அல்லது மாணவர்கள் வந்து ஆசிரியர் அடிக்கிறது, அல்லது பாலியல் தொந்தரவு, இப்படிப்பட்ட விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிக்கிட்டே வரோம். அப்போ அந்த இன்சிடெண்ட்டை மட்டும் வச்சு தான் நம்ம வந்து பேசுகிறோம். நான் என்னுடைய கருத்து இது மட்டுமே இந்த இதை பற்றி பேசி தண்டனை கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா எப்படி தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு பேசுகிறதுனால மட்டும் இதுக்கு வந்து தீர்வு வரப்போகிறதே கிடையாது. அதில் எங்களுடைய அமைப்பு 2 வருஷமாக நாங்கள் எதுக்காக போராடிட்டு இருக்கோம்னா, இப்போ இந்த ஆசிரியர்கள்லாம் 2009 தான் உங்களுக்கு வந்து கல்வி உரிமை சட்டம் வந்தது, அதுக்கு பிற்பாடு தான் வந்து உங்களுக்கு மாணவர்களை அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, அவங்கள டிசி கொடுக்கக்கூடாது, 8ஆம் கிளாஸ் வரை பாஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற முறையெல்லாம் வந்து அமல்படுத்தப்பட்டது. அதுக்கு முன்னாடி ஆசிரியர் வந்து தண்டிக்கலாம், அங்கே அவங்கள திட்டலாம், அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு சட்டத்தில் எல்லாம் கூட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு. நீங்கள் ஆசிரியர் பயிற்சி படிக்கின்ற பொழுது எந்த இடத்துலையும் மாணவர்களை தண்டிப்பதற்கான ஒரு சொல் கூட இல்லை. நான் ஆசிரியர் பயிற்சி உங்களுக்கு பிராக்டிக்கலாக நீங்கள் பார்க்கும்போது என்னென்னா 2009 பிற்பாடு, அதாவது 2009 முன்னாடி, ஏன்னா கல்வி உரிமை சட்டங்கிற 2009 தான் வந்தது. அதுக்கு பிற்பாடு தான் எல்லா கல்வியாளர்களும் சரி, நாங்களும் சரி, எல்லோரும் சரி, இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது யாருமே ஆசிரியர் வந்து யாரும் தணிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, வைக்கக்கூடாது, மாணவர்கள் நிப்பாட்டக்கூடாது, பப்ளிக்கில் அவங்கள அவமானப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற நாங்கள் வந்து கையில் எடுத்து நிறைய பள்ளிக்கூடங்கள்லாம் போய் பண்ணோம். அப்போ இந்த ஆசிரியர்களோடு பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த தண்டிப்பது அடிப்பது அப்படிங்கிறது இல்லாமல் எங்களால் வந்து கல்வியை சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மனநிலை தான் அவங்க எல்லா ஆசிரியர்களுமே வந்து கிட்டத்தட்ட இருக்குது. எல்லாருமே அவங்க வந்து இது பண்ணுறாங்க. நான் பேசும்போது எல்லாருமே சொல்லுவாங்க, ஊர்லேயும் சரி எல்லாரும் சரி, அது எப்படி பிள்ளைய வந்து கண்டிக்காமல் நான் எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? அப்போ அந்த மைண்ட் செட் வந்து அவங்க அடித்தளத்தில் வந்து இருக்கு, ஆசிரியர் மத்தியில் அடித்தளத்தில் வந்து இருக்கு. அதில் ஒரு வகையில் பாடுபடுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அது எனக்கு ஈஸி, சரிங்களா? என்னை வந்து கண்டிக்கிறது எனக்கு ஈஸி. நான் அதே அவனை உட்காந்து கவுன்சிலிங் பண்ணி அவனை இது பண்ணுறதுங்கிறது என்ன என் டைம் செலவு பண்ணணும், அதை விட எனக்கு அடிச்சுட்டு போகிறது ஈஸி. இதுதான் உண்மையை கண்ட்ரோலுக்கு வந்துவிட முடியும் அப்படிங்கிறது. அதை வர தொடர்ந்து நம்ம டீட்டெயிலாக பேசலாம். கண்டிப்பு இல்லாத கல்வி சாத்தியமா என்பது குறித்து தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு திண்ணை தொடரும்.